ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூஸ் ஸோ ஒரு லிஸ்ட்டை டிஃப்ரெண்ட்டாக வியூ பண்ணிக்கலாம் பாருங்கள் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது அந்த டேட்டா ஷீட் வ வியூ வராமல் இருந்தது ஸோ இது பாருங்கள் மல்டிபிள் ஐட்டம் போடணுன்னா லிஸ்ட்டில் வந்துட்டு டேட்டா ஷீட் வியூ போகலாம் ஸோ இங்கே பாருங்கள் டேட்டா ஷீட் வியூக்கு வந்தேன்னா இங்கே பாருங்கள் இந்த ப எனக்கு லிஸ்ட்டு வரும் ஸோ குமார் குமார்ங்கிற ஒரு எம்ப்ளாயி அவருக்கு வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீதா நாட் அன்எம்ப்ளாயி ஸோ ஹவர்லி ரேட் த்ரீ ஹண்ட்ரட் ஸோ இது மாதிரி கொடுத்துடலாம் அவ்வளோதான் இப்போ ஸ்டாண்டர்ட் வியூ வரோம் பாருங்க ஸோ இந்த மாதிரி இந்த வியூவை நம்ம புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணிக்க முடியும் எப்படி க்ரியேட் பண்ணுறது இங்கே பாருங்கள் இந்த லிஸ்ட்டில் வந்தோம் அப்படின்னம்னா ஸோ நம்ம டேட்டா ஷீட் வியூ வந்தோம் அதே மாதிரி இங்கே க்ரியேட் வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதில் எந்த மாதிரி வியூவை நான் க்ரியேட் பண்ணும் அப்படின்றது இருக்குது பாருங்க பாருங்கள் இவ் இவனே ப்ரீடிஃபைன்டு மெத்தடில் நிறைய ஃபார்ம் கொடுத்துருக்கோம் அந்த ஃபார்மட்டில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஸ்டாண்டர்ட் வியூவே நான் க்ரியேட் பண்ணுறேன் அந்த வியூவுக்கு பேர் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி லிஸ்ட் ஒன்லி எம்ப்ளாயி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள மட்டும் நான் வரணும்னு நினைக்கிறேன் அதில் என்னென்ன காலம் வேணும் ஈஸி எம்ப்ளாயி எனக்கு தேவையில்லை ஸோ நேமு அவருடைய சேலரி பார் ரேட் மட்டும் எனக்கு வரணும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்டிங் ஏதாவது பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் இப்போ நேம் வைஸ் ஷார்ட்டிங் பண்ணுமா எப்படி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா நேம் வைஸ் ஷார்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபில்டர் இருக்குது நான் இப்போ ஃபில்டர் கண்டிஷனில் என்ன பண்ணுறேன்னா ஷோ ஆல் ஐட்டத்துக்கு பதிலாக ஈஸ் எம்ப்ளாயி அப்படிங்கிற ஃபீல்டில் இங்கே பாருங்கள் ஈஸ் ஈக்குவல் டு எஸ்னு இருக்கிறத மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்லைன் எடிட்டிங் டேபிளர் வியூ குரூப் பை டோட்டல் ஸ்டைல் ஃபோல்டர் ஐட்டம் லிமிட் இந்த மாதிரி இவ்வளவையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம எதுவுமே நம்ம கோடிங்கே எழுத தேவையில்லை இங்கே பார்த்திங்கன்னா பை பண்ணுமா பண்ணிக்கலாம் டோட்டல் பண்ணுமா பண்ணிக்கலாம் டேபிளர் வியூ பண்ணுமா பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணி ஃபைனலாக சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு வியூவாக கிடைச்சிரும் இங்கே பாருங்கள் மொத்தம் நாலு பேர் இருந்தாங்க அந்த நாலு பேரில் ரெண்டு பேர் மட்டும்தான் எம்ப்ளாயி அப்போ நான் இப்போ வந்து எம்ப்ளாயி லிஸ்ட்டு வியூவில் இருக்கேன் ஆத்தர்ன்ற லிஸ்ட்டு எம்ப்ளாயி லிஸ்ட்டு வியூவுக்கு வந்தேன்னா இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் வராங்க இதே லிஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள் கரண்ட் வியூ இருக்கு இல்லைங்களா இதில் போயிட்டு நான் ஆல் ஐட்டம் செலக்ட் பண்ணணும் எல்லாருமே வராங்க புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த மாதிரி லிஸ்ட்டை வேணுங்கிறப்போ நான் புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணி என்னுடைய யூஸருக்கு கொடுத்துக்கலாம் அவருக்கு இந்த வியூ தான் அவருக்கு வரணும்னா அந்த வியூவை நான் செட் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு கோடிங் பண்ணுமா கிடையவே கிடையாது அப்படின்னா இந்த ஷேர் பாயிண்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய அப்ளிகேஷன் அது எவ்வளோ பேர் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்கன்னு பாருங்கள் இது மிகப்பெரிய விஷயம் சரிங்களா இதை தான் நம்ம இன்னும் ஆட்டோமேட் பண்ண போகிறோம் ஸோ ஒரு டெவலப்பராக பார்த்தீங்கன்னா நமக்கு இதை இன்னும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு கம்பெனியினுடைய ஒர்க்கை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஏற்கனவே எல்லாமே வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டோன்னா அவருக்கு தேவையான எல்லாத்தையும் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ அதனால் ஸோ இது எல்லாத்தையும் புரிஞ்சு நல்லா ஒரு முறை வியூ பண்ணிக்கோங்க ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி ஒரு வியூவை க்ரியேட் பண்ணுறது வேணுங்கிறப்ப வியூவை எப்படி சுவிச்ஓவர் ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ வணக்கம் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி சார்பா நாங்கள் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு கலெக்டிவாக சிஓ டபுள்எல்இசிடிஐவிஏ கலெக்டிவா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரெட் கலரில் சிகேஏ அப்படின்னு போட்டு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு ஐகான் வரும் ஸோ அதுதான் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமி அப்படின்னு இருக்கும் ஸோ அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க நீங்கள் ரோல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் ஆகிட்டு உங்களுடைய கோர்ஸை எங்கேருந்து வேணாலும் இனிமேல் பார்த்துக்கலாம் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் கோர்ஸ் வந்து எல்லா வீடியோவும் ஃப்ரீ பண்ணியிருக்கோம் அதனால் எந்த கோர்ஸ் வேணாலும் ஓப்பன் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா பின்னால் பேக்கேஜை வாங்கி நீங்கள் பட பயனடையலாம் ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கலெக்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் கலெக்டிவாக நாலேஜ் அகாடமியினுடைய நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உடனே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் யூ எக்ஸலண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க தேங்க் யூ